ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெலிவரிக்கு லக்கேஜ் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து கேரிங்காக இருக்கிற டைம் 7 மந்த்லேயே நீங்கள் வந்து லக்கேஜை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. 7 மந்த்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் டெலிவரி ஆகிடலாம். ஸோ அது கணக்காக நீங்கள் எப்போதுமே வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இந்த லக்கேஜ் திங்ஸ் எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில், எனக்கு வந்து டெலிவரி ஆன டைம் வந்து நான் என்னெல்லாம் திங்ஸ் எனக்கு தேவைப்பட்டு நான் கொண்டு போகாமல் மறந்தது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இருக்க நியூ மம்மிஸுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொண்டு போங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக என்னெல்லாம் திங்ஸ் வந்து தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நைட்டி அண்ட் இன்னர்ஸ். ஸோ இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங். இதை மறக்காமல் 6 நைட்டிஸ்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் நைட்டி தான் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபீடிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ரேஷன்னா ஃபுல் ஓப்பன் நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு குட்டி பில்லோ. இது வந்து பாப்பாவோட தலை அங்கே இங்கே ஆடாமல் இருக்கோ ஆட கொடுக்குறது. அப்புறம் இதே போல் பிளாங்கெட்டு, நல்ல ஹாட்டன் பிளாங்கெட் எடுத்துக்கோங்க. பாப்பா வந்து வெளியே வர டைம் நல்ல குளிராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து குளிர் போகிறது தான் இதே போல் ஹாட்டன் பிளாங்கெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் பெட் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெறும் மஸ்கிட்டோ நெட் இருக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. ஷாம்பு எடுத்துக்கோங்க. 3வது நாள் தலை குளிக்கும்போது ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டெட்டால் எடுத்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே அந்த சின்ன சின்ன கிளாத் எல்லாமே டெட்டால் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. கிருமி எல்லாமே போகும். ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் எடுத்துக்கோங்க. விக்ஸ் வச்சுக்கோங்க, எப்போ இல்லாத கோல்டு வரும். நெயில் கட்டர் வச்சுக்கோங்க. ஒரு கிளிப் வச்சுக்கோங்க, முடியெல்லாம் சேர்த்து பின் பண்ணி வைக்கலாம். அப்புறம் சீப் எடுத்துக்கோங்க. பிள்ளைக்கு ஒரு குட்டி சீப் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா அது வந்து உள்ளண்டு வர டைம் தலையில் நிறைய பிளட் எல்லாம் இருக்கும். ஸோ செகண்ட் டே அதை குளிப்பாட்டுற டைம் நீங்கள் சீப் வச்சு லைட்டாக சீவி எடுத்தால் போதும், அந்த பிளட் எல்லாமே போகும். பொட்டு எடுத்துக்கோங்க, பேம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து நாப்கின் லேடிஸுக்கு எடுத்துக்கோங்க. ஹெட்செட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம்போது காதில் வச்சுட்டு ஏதாவது சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனால் மாஸ்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய டவல்ஸ் எடுத்துக்கோங்க, ஒயிட் டவல்ஸ் எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் சின்ன சின்ன ட்ரெஸ் எடுத்துக்கோ வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் லங்கோடெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது பால், சூடு, தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செம்பு, கப்பு எல்லாமே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ், மெயினாக ஹேண்ட் வாஷ். யார் பார்க்க வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை எடுக்கிறது போல் வச்சுக்கோங்க. பேபி பவுடர். இந்த பேக் வந்து நிறைய இப்போ வந்து பேபி ஷாப்பில் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. ஸோ நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம், பேபியோட திங்ஸ் எல்லாம். இது வந்து ஷொட்டர்ஸ். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 டே இந்த மாதிரி ஷொட்டரும் சாக்ஸு, தொப்பி, கேப் எல்லாம் வச்சு தான் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து வெளியில் வரனால வெளி கிளைமேட்டு ரொம்ப ஒத்துக்காது. ஸோ கொஞ்ச நாள் சேஃபாக பார்த்துக்கணும். வெள்ளை வேஷ்டி 2-3 கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு, ஃபோர் டு ஃபைவ் பெட்ஷீட் கொண்டு போங்க. டெலிவரிக்கெல்லாம் உள்ள பெட்ஷீட்டு கேட்பாங்க. அப்புறம் வந்து மொபைல் சார்ஜர் எடுத்து வச்சுக்கோங்க. பேபி சோப் எடுத்துக்கோங்க, கிளாஸ் எடுத்துக்கோங்க, கண்ணாடி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. பிள்ளைக்கும் தேய்க்கலாம், ஸோ அம்மாவுக்கும் தேய்க்கலாம். பட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது காதில் அழுக்கெல்லாம் எடுக்கலாம் பிள்ளைக்கு. அப்புறம் வந்து துணி நினைக்கிற சோப்பு, குளிக்கிறதுக்கு சோப்பு, இதெல்லாமே சேஃபாக எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே கடையில் அலைய வேண்டிய நமக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு கிளிக்கு எடுத்துக்கோங்க, பிள்ளைக்கு லைட்டாக அப்படி கிளிக்கி காமிக்கலாம். ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த ஷீட், இந்த ஷீட் இப்போ மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெலிவரி முடித்ததும் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கடையில் நிறைய பேபி கடையில் கிடைக்கும். இது ரொம்ப சேஃபு. பிள்ளைங்க படுக்கிறதுக்கு அடியில் நீங்கள் விரிச்சுட்டிங்கன்னா யூரின் பண்ணாலும் பெட்டில் ஒன்றும் படாது. ரொம்ப சேஃபாக வச்சுக்கோ. என்னோடய டெலிவரிக்கு நான் கொண்டு போன எல்லா திங்ஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மறக்காமல் கொண்டு போங்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.